ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சோபீஸ் கார்னர். இன்றைக்கி நம்ம சப்பாத்தி பூரிக்கெல்லாம் ஒரு சூப்பரான குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் போல் தேங்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பொட்டுக்கல்ல சேர்த்துக்கணும் அதில். அது கூடவே மூணு பல் பூண்டு போட்டுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சி சின்னதாக இருந்தால் போதும். ஒரு மூணு முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு சேர்த்தனோம்னா நம்ம குருமா வந்து கொஞ்சம் திக்காக வரும். ஒரு ரெண்டு ரெண்டு தக்காளி பழம்லாம் வெண்ண அரைக்கி போட்டுக்கோங்க அதுலேயே. இது எல்லாத்தையும் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க போகிறோம். அதுலேயே கொஞ்சம் கறி மசால் தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த குருமா வந்து சப்பாத்திக்கு பொரிக்க எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். அரைச்சதுக்கப்புறம் வானலில் எண்ணெய் விட்டு அதில் சோம்பு போட்டு கூடவே ரெண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. அது கூடவே அன்னாச்சிப்பூ முக்கு சேர்த்துக்கணும். ரெண்டு பிரிஞ்சி இலை எல்லாம் சேர்த்து, அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய் சேர்த்துக்கணும். இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் கூடவே கடல் பாசி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சின்னதாக நறுக்கின வெங்காயம் சேர்த்து, அது கூடவே ரெண்டு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். கூடவே குருமாவுக்கு தேவையான தண்ணியும் சேர்த்துக்கணும். நல்லா சேர்த்து எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பார்க்கவே நல்லாயிருக்கு, இதோடய ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். குருமாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கணும். காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கணும். மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடணும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நல்லா நம்ம குருமா வந்து கொதிச்சு வந்துருச்சு. அது கூட வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க, மசிச்சு சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்குலாம் சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு மூடி வச்சிடணும். அப்போ தான் அதில் மசாலாலாம் இறங்கும். இப்போ பாருங்கள், மறுபடியும் கொதிச்சு வந்துருச்சு. உருளைக்கிழங்குல எல்லா மசாலாம் இறங்கியிருக்கோம். நம்ம குருமா இப்போ ரெடி ஆகிடுச்சு. மேலே புதினா தழை போட்டு இறக்கிற வேண்டியதுதான். நம்ம குருமா இப்போ ரெடி. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.